கேரள எல்லையொட்டிய கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. கோவை, நீலகிரி, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு 21 தேதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கோவையில் ஒரு நாள் முன்கூட்டியே கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. கோவையை பொறுத்தவரைக்கும் காந்திபுரம், சிவானந்த காலனி, சாய்பாபா காலனி, உக்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்துட்டு வருது. இதனால சாலை எங்கும் மழைநீர் ஆற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவையின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. இதனால ஆங்காங்கே குழிகள் தோண்டப்பட்டிருக்கிறதால வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க.